இவர்களை வழிபடுங்கள், உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரியும். ஆவோ ஜென்சக்தி நேயர்களே வணக்கம். மற்ற நேயர்கள், மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஆவோ ஜென்சக்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் எனது வணக்கங்கள். மற்ற நேயர்கள் தயவு செஞ்சு நீங்கள் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 12,000 ஃபோன் வாங்குறீங்க, ஆனால் இந்த சப்ஸ்கிரைப்புக்கு ஒரு காசு ஆகாது. அதனால் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் வந்து சேனலில் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் என்னோடய இன்பாக்ஸுக்கு வாங்க. மற்றபடி அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கு, டிஸ்லைக்கு, கமெண்ட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க. ஆனால் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகே, அனைவருக்கும் என் வணக்கங்கள். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்க, இந்த கொரோனா லீவுனால் வீட்டில் நம்ம இருக்கோம் அத்தனை பேரும், கோயிலுக்கு போகவே முடியல. கோயிலுக்கு போக முடியல, என்ன செய்கிறது? கோயிலுக்கு போக முடியலன்னா பல தெய்வங்களை நான் சொல்கிறேன், அந்த தெய்வங்களை வீட்டில் நினச்சிட்டு நம்ம வழிபடுவோம், அந்த தெய்வங்களை பற்றி நினைப்போம், அந்த தெய்வங்களோட குடும்பத்தை பற்றி நினைப்போம். இந்த தெய்வங்களை நினச்சி நம்ம இந்த தெய்வங்களுக்காக ஏதானு பண்ணணும் அப்படின்னு வீட்டில் இருந்தே யோசித்து நம்ம முடிவு பண்ணுவோம். என்னென்ன தெய்வங்கள்னு சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிர் போகிற நிலமையில் இருக்கிறவங்களுக்கு உயிரை கொண்டு வந்து கொடுக்குறாரு இல்லையா, அந்த மருத்துவர்கள். நாள் பார்க்காம நேரம் பார்க்காம அவங்களெலாம் உழைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இது தொத்தின்றது, நம்ம இது நமக்கு கண்டேஜியஸ் ஆகிடும் தொத்தின்றதுனாலதான் வீட்டில் இருக்கோம். இப்போ அவங்களுக்கெல்லாம் கூட தொத்திடும், அதையும் மதிக்காமல் அவங்க செயல்படுறாங்க இல்லை அந்த மருத்துவர்கள். அவர்கள் செயல்படுறதுக்கு பக்கத்திலே இருந்து உறுதுணையாக இருக்காங்க இல்லை, அவங்களுக்கு அதை எடுத்து கொடுத்து, இதை எடுத்து கொடுத்து, மருந்து எடுத்து கொடுத்து, எடுத்து ஊசி எடுத்து கொடுத்து. அடாடாடாடா, அந்த செவிலியர்கள் தன் குடும்பத்தையே பார்க்க முடியாமல், தன் குழந்தைகளை பார்க்க முடியாமல், அவங்க நமக்கு வந்து அந்த செவிலியர்கள் நமக்கு அத்தனை பேரும் தெய்வம், அம்மன் மாதிரி. மருத்துவர்கள்லாம் அத்தனை தெய்வத்துக்கு ஈக்குவல், செவிலியர்கள்லாம் அந்த அம்மனுக்கு சமானம். இவங்களாவது பரவாயில்ல இல்லைங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்காங்க, ஒரு கட்டடத்துக்குள்ளே இருக்காங்க. நம்மளெல்லாம் வெளியில் வரக்கூடாது, வீட்டில் இருக்கணும். மற்ற இதெல்லாம் வெளியில் எந்த ஆபத்தும் நிறந்துடக்கூடாதுன்னு வெளியில் வெயில்லையும் மழையிலையும் பனியிலையும் இருட்டிலையும் நிற்கிற அந்த காவல் தெய்வம், காவலர்கள், பெண் காவலர்கள், ஆண் காவலர்கள், முனியம்மா, முனியப்பன், அத்தனை காவலர்களுக்கும் ஒரு சல்யூட் அடித்து அவர்களை நினச்சிக்கோங்க. அடுத்தது, மனிதர்களே நடமாட்டம் இல்லாத போதும் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி மருந்து தெளித்து ஃபுல்லாக அத்தனை பேருக்கும் வீட்டில் லீவு விடுமுறை, ஆனால் இவங்க வெளியில் வந்து வேலை செய்கிற துப்புரவு பணியாளர்கள், சுகாதாரத்துறை அதில் உள்ள துப்புரவு பணியாளர்கள், சுகாதாரத்துறையில் உள்ள மேல் ஊழியர்கள்லேருந்து கடை நிலை ஊழியர்கள் வரைக்கும் தெய்வமாக நினைங்க. அடுத்தது, நகராட்சி மற்றும் ஊரகத்துறை, இவங்கள்லாம் நமக்கு பாடாபடுறாங்க. அவங்க பணி வந்து என்ன சொல்கிறது, தெய்வ பணிக்கு சமமானது. சரி, இவங்கள்லாம் சொன்னோமே, ஏங்க நீங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் இருந்து மருத்துவம் பார்க்குறதுக்கு, மக்கள்லாம் வீட்டில் நிம்மதியாக டிவி பார்த்து ஃபேனில் உட்காந்து ஏசியில் உட்காந்துருக்கிறதுக்கு யாருங்க காரணம்? மின்சாரத்துறை, மின்சாரத்துறை ஊழியர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். மின்சாரத்துறை ஊழியர்கள்லாம் அந்த தீபம், கோயிலில் உள்ள தீபத்துக்கு சமமானவர்கள். அப்படி நமக்கு ஒரு ஒளியை கொடுத்துட்டு, ஒளி ஒளி காற்று இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க அங்கே வேலை செஞ்சுட்டுருக்காங்க வீட்டை விட்டு. அவங்களுக்கு, அங்கே பணிபுரியும் ஊழியர்களுக்கு தெய்வமாக நினைக்கிறோம். உணவு மற்றும் குடிநீர் துறை, இந்த குடிநீரெல்லாம் நமக்கு வரலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களையும் நினைங்க, அவங்களெல்லாம் இந்த காவல் தெய்வத்தோட சேர்ந்தவங்க. உணவு மற்றும் குடிநீர் துறைகளில் உள்ள பணியாளர்கள் இந்த காவல்துறையோட சேர்ந்தவங்க. சமூக நலத்துறை, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணால் தான் இங்கெங்கே இதை இதை பண்ணணுங்கிற, அந்த யாருக்கெல்லாம் எது கொடுக்கணுங்கிறதெல்லாம் திட்டமிடுறதெல்லாம் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சம
சமூக நலத்துறை, தன்னார்வ தொண்டுகள் என்ஜிஓ, இதெல்லாம் தான் வந்து எதை எதை எங்கெங்கே சேர்க்கணும். இவங்க வந்து தாங்களே போய் கவர்மெண்ட்டில் கேட்டுண்டு ஐடி கார்டு வாங்கிட்டு இவங்க உதவி புரியுறாங்க இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள். அப்புறம் நம்ம வீட்டில் சோறு சமைக்கிறதுக்கு எரிவாயுலாம் வேணுமே, அந்த எரிவாயு துறை அந்த பணியாளர்கள் அவர்களுக்கெல்லாமும் நம்ம தெய்வமாக வணங்கணும். வீட்டில் இருந்துட்டோன்னா பொழுது போக வேண்டாமா, நமக்கு வெளியில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க வேண்டாமா, இதுக்கு உள்ள இந்த ஊடகத்துறைகள் அதாவது டிவி பேப்பர் இந்த துறைகளுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்தணும். விவசாய மக்கள், உணவுலாம் தயாரிக்கிற விவசாய மக்கள், அதை கொண்டு வந்து சேர்க்குற வியாபாரிகள், தெருவோர வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இத்தனை பேரும் தெய்வங்கள் இருக்காங்க, இந்த தெய்வங்கள்லாம் நினச்சின்னு நம்ம வீட்டில் உட்காரணும். தெய்வம் கோயிலுக்கு போனால் தான் தெய்வம் இல்லை, கோயிலுக்கு போக முடியல வருத்தம்தான், ஆனால் இவங்களெல்லாம் நம்ம வீட்டில் நம்மளை நிம்மதியாக உட்கார வச்சுட்டு இவங்களெல்லாம் வேலை செய்கிறாங்களேன்னு பெருமிதப்பட்டு அவர்களை தெய்வமாக நம்ம நினைத்து கொண்டு தியானம் செய்யணும். சரிங்க, இவங்கள்லாம் ஒரு மாதிரி வழி நடத்தி கொண்டு போக வேண்டாமா, கரெக்டாக வழி நடத்தி கொண்டு போக வேண்டாமா, அந்த வழி நடத்தி போகிற நம்ம முதலமைச்சர் எடப்பாடி அவரை வந்து நம்ம கட்டுக்கோப்பாக கொண்டு போயிட்டுருக்கார். நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ கட்டுக்கோப்பாக கொண்டு போயிட்டுருக்கார். அவரையும் நம்ம முதல் தெய்வமாக, அந்த முதலமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் இதுக்காக பாடுபடுற மற்ற அமைச்சர்களையும் நம்ம தெய்வமாக, குல தெய்வமாக வீட்டில் நினைத்து கொண்டு நம்ம அவர்களை தியானிக்க வேண்டும். கோயிலுக்கு போகாதீங்க, மனித தெய்வங்கள்லாம் உங்களை சுற்றி இருக்குங்கிறதுக்காக தான் இந்த கொரோனாவில் இந்த தெய்வங்களை நாம் வணங்குவோம். ஓகேயா, அதுதான் வீட்டில் இருப்போம், கொஞ்ச நாள் நல்லா வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுப்போம், இவர்களையெல்லாம் நினைப்போம், பின்னாடி இவர்களுக்காக நாம் என்ன செய்வோம் இன்னும் வீட்டில் இருந்துன்னு நம்ம யோசிப்போம். ஓகேயா, அப்புறம் நம்மளை செயல்படுத்துவோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முழுமையாக வீடியோவை பார்த்து உற்சாகப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.